தஞ்சாவூரில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பொன்னியின் செல்வன் திரையிடப்பட்ட நிலையில் இந்தி இசைக்கச்சேரியும் நடத்தப்பட்டதால் தமிழ் ஆர்வலர்கள் அதிர்ச்சியடைந்தனர். தஞ்சாவூரில் உள்ள காமராஜ் மார்க்கெட் ஸ்மார்ட் திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டப்பட்டுள்ளது. இந்த கட்டடத்தை திறந்து வைக்கும் விழா இன்று காலை நடைபெற்றது. நிகழ்ச்சிக்காக அங்கு வைக்கப்பட்டிருந்த பெரிய எல்இடி திரையில் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்த பொன்னியின் செல்வன் திரைப்படம் பொது வெளியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இதையடுத்து அரசு நிகழ்ச்சியை கண்டுகொள்ளாமல் எம்எல்ஏக்கள் நீலமேகம், சந்திரசேகரன், தஞ்சை மேயர் ராமநாதன் மற்றும் திமுகவினர் என அனைவரும் த்ரிஷாவையும் ஐஸ்வர்யா ராயையும் ரசிக்க தொடங்கிவிட்டனர். இது தொடர்பான செய்தி நமது ஜெயா செய்திகளில் ஒளிபரப்பானதும் உடனடியாக திரைப்படத்தின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டது. இதனால் திமுகவினர் ஆத்திரமடைந்தனர். இது ஒரு புறம் இருக்க அதே நிகழ்ச்சியில் இந்தி இசைக்கச்சேரியும் நடத்தப்பட்டதால் தமிழ் ஆர்வலர்கள் கொதித்து போயினர்.